ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய அரசாங்கம் வந்து எல்லை பாதுகாப்பு படைக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இதுக்கு வந்து பாருங்கள், ஆண்கள் பெண்கள் இருபாலரும் வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? எப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் June 9, 2024, ஓகேங்களா? எப்போ வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்து 8 July 2024, ஓகேங்களா? இதுதான் முக்கியமான டேட்டு. இவங்க வந்து வேரியஸ் கேட்டகரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டர், அதில் ஸ்டெனோகிராஃபர், கம்பார்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், கம்பார்டன்ட் மினிஸ்ட்ரியல் இன் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ், அதாவது சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாரண்ட் ஆஃபீஸர், பர்சனல் அசிஸ்டண்ட், ஹேவில்தார், கிளர்க்கு, அசாம் ரைஃபிள், ஏஆர், அப்புறம் இந்த கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள், இவங்க வந்து இப்போ வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, ஓகேங்களா? என்ன மோடில் வந்து இவங்க செலக்ட் பண்ணுறாங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபாலோட் பை ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, சரிங்களா? அதாவது ரிட்டன் எக்ஸாம், அப்புறம் ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சால் தான் கம்ப்ளீட்டாக உங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே முடியும், ஓகேங்களா? இதுதான் கம்ப்ளீட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான், ஓகேங்களா? அப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும், இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இத்தனை கேட்டகரிக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டு, RECTT.PSF.government.in, சரிங்களா? இந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? இந்த PDFக்கான லிங்க்கு, இந்த அஃபிஷியல் வெப்சைட்க்கான லிங்க்கு, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து கொஸ்டின் செட் பண்ணியிருப்பாங்கன்னா இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் கொஸ்டின் செட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து பாருங்கள் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த CPT, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் இருக்கும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேகன்சி வந்து ஆல் இந்தியா பேசிஸ், அதாவது எல்லா லொக்கேஷன்ஸ்க்கும் அந்த பேஸில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் நீ வந்து இ அட்மிட் கார்டு வந்து உங்கள் மெயில் மூலியமாகவோ இல்லை இந்த அஃபிஷியல் வெப்சைட்லையோ நீங்கள் வந்து இ அட்மிட் கார்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஈச் ஸ்டேஜ் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் எக்ஸாமுக்கு இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு கலர் காப்பி வந்து இ அட்மிட் கார்டு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து அங்கே இருக்கிற இன்விலேட்டர் வந்து சப்மிட் பண்ணணும், இன்னொன்று வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும், ஓகேங்களா? ரெண்டு அட்மிட் கார்டு நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் போடணும், அதாவது ஒன்று இன்விலேட்டர்கிட்டையும் ஒன்று நீங்களும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க. 0.2.10, ஓகேங்களா? அந்த பாயிண்டில் அப்புறம் உங்களுக்கான பே ஸ்கேல்ஸ் இருக்காங்க, இந்த அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,200 to 92,300 வரைக்கும் பே ஸ்கேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டகரினா உங்களுக்கு 25,500 to 81,300 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஓகேங்களா? அந்த கேட்டகரியில் வர ஸ்டெனோகிராஃபர், கம்பார்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், அவங்களுக்குலாம் வாரண்ட் ஆஃபீஸருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் போஸ்ட் என்ன போஸ்ட், ஃபஸ்ட்டு பிஎஸ்எஃபா, பிஎஸ்எஃபில் மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள், அவங்களுக்கு கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க, மொத்தம் 17 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரிங்களா, இந்த பிஎஸ்எஃப் அந்த கேட்டகரிக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள், டோட்டலாக வந்து 17 வேகன்சி, அதை கேஸ்ட் வைஸ்மே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டின்னு பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் CRPF, அதுலேயும் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள், 21 வேகன்சி. அப்புறம் IDPF அந்த கேட்டகரிக்கு மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் எலிஜிபிள், அதுக்கு வந்து பாருங்கள் மொத்தம் 56 வேகன்சி. அப்புறம் CISF அதுக்கு 146 வேகன்சி. அப்புறம் SSB அதுக்கு 3 வேகன்சி, சரிங்களா? எல்லா கேட்டகரிக்குமே மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் அந்த கேட்டகரி வந்து பாருங்கள் BSF அதில் 302 வேகன்சி, CRPF அதில் 282 வேகன்சி, அப்புறம் IDPP அதில் 163 வேகன்சி, அப்புறம் CISF
496 வேகன்சி, அப்புறம் எஸ்எஸ்பி 5 வேகன்சி, ஏஆர்க்கு 35 வேகன்சி. ஓகேங்களா, இதுலேயுமே எல்லாத்துக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள் இந்த பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அப்புறம் எஸ்எஸ்பி, இதுக்கு மட்டும் மேல் அண்ட் ஃபீமேல்னு காமனாக கொடுத்துருக்காங்க, மற்றதுக்கெல்லாம் மேல் ஃபீமேல் தனித்தனியாக அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் இது டென்டேட்டிவ் தான், இது வந்து சேஞ்சஸ் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் சேஞ்சஸ் தானா அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட்டு, கேண்டிடேட் வந்து பாருங்கள் மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 25 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 ஆகஸ்ட் 2024 அதன் படி. ஓகேங்களா, அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன் 3 இயர்ஸு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வன்ஸ், அப்புறம் விடோஸ், சில்ட்ரன்ஸு, டிபெண்டன்ட் விக்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே போல் இங்கே வந்து இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ், இந்த போஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி வந்து கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. யாராருன்னா இந்த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வித் ஹெச்எச், ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அந்த போல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹெச்எச், ஓஹெச், விஹெச், அப்புறம் ஆர்டிசம், ஹென்ஸ் தே ஆர் நாட் நோ நீட் டு அப்ளைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா வந்து நாட் எலிஜிபிள். ஓகேங்களா, அதை வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா, அடுத்தது கல்வி தகுதி பற்றி சொல்லியிருக்காங்க, அதாவது கேண்டிடேட் வந்து பாருங்கள் சீனியர் செகண்டரி ஸ்கூல் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th+2 அந்த பேட்டர்னில் வந்து படித்து முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டூ வந்து இப்படி படித்து முடிச்சிருக்கணும், 10th+2 அந்த பேட்டர்னில் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் வேறு முக்கியமான விஷயம் பார்க்குறப்போ அப்ளை பண்ணுறது தான் அது கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் மோடும் நம்ம சொல்லியாச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பாருங்கள் 100 ருபீஸ் தான் ஃபீஸ் வந்து, அதுலேயுமே எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்புறம் அவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் உமன்ஸ் கேண்டிடேட் இவங்களாம் வந்து ஃபீஸ் கிடையாது, இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே வந்து 100 ரூபாய் தான் ஃபீஸ். ஓகேங்களா, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒன்லி 100 ருபீஸ். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலம் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லாஸ்ட் டேட்டு எப்போது, நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை 8ஆம் தேதிக்குள்ளே ஃபீஸும் பே பண்ணிடணும், இதுதான் லாஸ்ட் டேட்டும் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிற டேட்டும். ஓகேங்களா, அப்புறம் சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன், இப்போ இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டேபிள் வந்து பாருங்கள் அது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அதுக்கான சென்டர் தான், ஆனால் சிபிடி டெஸ்ட் சென்டர் வந்து நமக்கு நியர்பையே கூட இருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வந்து வேரியஸ் லொக்கேஷன்ஸ் இருக்குல்ல, சென்னை, வேலூர், மதுரை, கோயம்புத்தூர், அதுபோல் அங்கெல்லாம் இருக்கும் சிபிடிக்கு வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு அங்கெல்லாம் இருக்கும். இந்த கொடுத்துருக்க டேபிள் வந்து பாருங்கள் இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தான் அதுன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து நமக்கு ஏதோ நேர்வையோ அதை நம்ம கொடுத்துக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த அட்ரஸ் நம்ம ஓகே பண்ணிக்கணும். இதை பாருங்கள் தமிழ்நாடு குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னை தமிழ்நாடு 6-3-0-6-5. ஓகேங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த தமிழ் அட்ரஸ் கொடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும், நமக்கு நியர்பை இருக்கிற சென்டர், இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண அப்புறம் உங்கள் ரோல் நம்பர் வந்து பாருங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்து அதாவது கம்பாண்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு இந்த மாதிரி சீரியல் நம்பர், தமிழ்நாடுனா இந்த மாதிரி சீரியல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும், 3300001 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இந்த கேட்டகரி ஹெட் கான்ஸ்டபிள் கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்கன்னா 1300001 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ரோல் நம்பர் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குல்ல அதுக்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்கணும், என்ன க்ரைட்டேரியா இருக்கணும் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து அதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஸ்டாண்டர்டையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே அதுதான், இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தான், ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்றத கிளியராக மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டாபிக். ஓகேங்களா, 1 லாங்குவேஜ் டாபிக், ஹிந்தி இல்லை இங்கிலீஷு, அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு, கிளரிக்கல் ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர் நாலேஜ்னு சொல்லிட்டு மொத்தம் 5 டாபிக்ஸு, எல்லாத்துக்குமே 20 கொஸ்டின், 20 மார்க், மல்டிபிள் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான்,
எக்ஸாம் டைம் வந்து பாருங்கள் 1 hour 40 minutes ஓகேங்களா, மொத்தம் 100 மார்க்கு. கொஸ்டின் வந்து ஹிந்தி இல்லை இங்கிலீஷில் தான் இருக்கும் ஓகேங்களா, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க, ரெண்டு லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இதுக்கான இ அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு மெயில் இல்லை எஸ்எம்எஸ் மூலயமா இன்டிமேட் பண்ணுவாங்க, இல்லை இந்த பிஎஸ்எஃப்போட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட் நடக்கும், மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம், அதுக்கான லிங்க்கு வந்து இந்த பிஎஸ்சி வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இருக்கும், நீங்கள் மார்க் டெஸ்ட் கூட அப்ளை அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் எக்ஸாமுக்கு வந்து கால்குலேட்டர்லாம் வந்து பர்மிட்டட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வந்து பர்மிட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்சிசி கேண்டிடேட்டுக்கு வந்து எந்த போனஸ் மார்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, அப்புறம் நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு, அப்புறம் கிளரிக்கல் ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர் நாலேஜ், இதுக்கெல்லாம் சிலபஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு சிலபஸ் சொல்லியிருக்காங்க என்ன பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் உமன்ஸில் வந்து இந்த கேட்டகரி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன க்ரைட்டேரியா சரிங்களா, மேரேஜ் உமனாக இருந்தீங்க இல்லை ரீமேரேஜ் உமனாக இருந்தீங்க இல்லை டைவர்ஸ் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டகரி அதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் டு த டெஸ்ட் ஓகேங்களா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வைக்கணுன்றதை அங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா, இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பாட்டமில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பாருங்கள், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் அதாவது அந்த விடோ, அப்புறம் கேஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த பிரிண்ட் எடுத்து இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்டர் செக்யூரிட்டி, எல்லை பாதுகாப்பு படை வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் ஓகேங்களா. இது கடைசி தேதி வந்து நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த மாதம் 8ஆம் தேதி ஜூலை 8 லாஸ்ட்டு ஓகேங்களா, லாஸ்ட் டேட்டு. ஓ குயிக்காக வந்து இதை கரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு வெப்சைட்டில் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் கேஸ்ட்டுக்கு, உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, எதில் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த கேட்டகரியில் ஜாப் கேட்டகரியில் வேகன்சி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாராவது ஒருத்தருக்காக யூஸ் ஆகும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.